गुड मॉर्निंग स्टूडेंट्स நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது ஆறாம் வகுப்பு அறிவியல் பருவம் 1 அலகு 4 தாவரங்கள் வாழும் உலகம் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே போன கிளாஸ்ல வேர் தண்டு இலைகள் அதனோட பணிகள்லாம் பார்த்தாச்சு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோனா வாழிடம் அதனோட வகைகள் எல்லாம் நீர் வாழிடம் நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாழிடம் நில வாழிடம் அப்புறமா தாவரங்களின் மாற்றுகள் அந்த நில வாழிடமே வகைகள் பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் வாழிடம் आहारावर मिधकोर मनि नगर उपाली உலகில் மிக நீளமான நதி நைல் நதி ஆகும் இது 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும் இதன் நீளம் 2525 கிலோமீட்டர் நீளம் உடையது சரிங்களா உலகிலேயே நீளமான நதி நைல் நதி இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி சரிங்களாப்பா தாமரையின் நிலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் ஏர் ஸ்பேसेस நீரில் மிதக்க உதவுகின்றன 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்ஸிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் அப்ப நிறைய நம்ம மரங்களை வளர்க்கணும் சரிங்களா பாலைவன வாழிடம் நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடத்தை பாலைவனம் என்கிறோம் இவைகள் மிகவும் பூமியில் மிகவும் வறண்ட பகுதிகள் ஆகும் ஆண்டின் சராசரி 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும் பூமியில் சுமார் 20% பாலைவனம் உள்ளன பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் நிலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளன கள்ளி தாவரங்களில் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன அதன் இலைகள் முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன இவைகள் நன்கு வளர்ச்சி அடைந்த நீளமான வேர்கள் கொண்டுள்ளதால் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி அகேவ் சோட்டு கச்சாலை பிரயோபில்லம் வகைகள் வெப்ப வறட்சி பாலைவனங்கள் மித வெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் புல்வெளி வாழிடம் உங்களுக்கு தெரியுமா மணற்குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது இதன் பகுதிகள் ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளது இவ்வகை வாழிடத்தில் அதிகமான புற்கள் காணப்படுகிறது இவை மிகச்சிறியன முதல் உயரமான புற்களை கொண்டதாக இருக்கும் எடுத்துக்காட்டு புல்வெளிகள் காடுகள் காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை கொண்டுள்ளன இவை வெப்பமண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலை காடுகள் என வகைப்படுத்தலாம் இங்கு ஆண்டு சராசரி மழை அளவு 25-200 சென்டிமீட்டராக இருக்கும் அக்டோபர் மாதம்
முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்புறமா தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்கள். தகவமைப்புகள் என்பது தாவரங்களின் சிறப்பு அம்சமாகும். தாவரங்கள் தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்துக் கொண்டு பல்லாண்டுகள் வாழ்கின்றன. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் குறிப்பிட்ட தகவமைப்புகளை பெற்று அவ்வாழிடத்தில் வாழ்கின்றன. இந்த பாடத்தில் சில தகவமைப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். உதாரணமாக பச்சுக்கம்பி, ஏறுகொடி, முட்கள். இவ்வகை தகவமைப்புகள் நிலத்தாவரங்கள் மற்றும் பாலைவன தாவரங்களில் காணப்படுகின்றன. பச்சுக்கம்பி, ஏறுகொடிகள், பட்டாணி, பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டு உடைய தாவரங்கள் பச்சுக்கம்பியை பெற்றுள்ளன. பச்சுக்கம்பியானது ஆதாரத்தை சுற்றி கொண்டு அத்தாவரங்கள் மேல் எரிவதற்கு ஏதுவாக உள்ளது. எடுத்துக்காட்டு இனிப்பு பட்டாணி. சிற்றிலைகள் பற்றுக்கம்பிகளாக மாறியுள்ளன. பாகற்காய் கோணமுட்டு பற்றுக்கம்பியாக மாற்றம் அடைந்து அவைகள் மேலே ஏறுவதற்கு உதவுகின்றன. பாகற்காய்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வர இசையும் கொடி படர்ந்துகிட்டு போகும். லத்திரஸ் இனிப்பு பட்டாணி, இதுதான் இனிப்பு பட்டாணி, பார்த்துக்கிடுங்க. அப்புறமா பின்னு கொடி. நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளால் நேராக நிலைத்து நிற்கும் தன்மை அற்றவை. எனவே அருகில் உள்ள ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கின்றன. எடுத்துக்காட்டு சங்குப்பூ, மல்லிகை. இதுதான் சங்குப்பூ. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். மூங்கில் பார்த்துக்கிடுங்க. முட்கள். சில தாவரங்களின் இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதிகளாகவோ கூறிய முட்களாக அல்லது சிறிய முட்களாக மாறுகின்றன. இவை பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. எடுத்துக்காட்டு அக்கே, ரயில் கற்றாழை. இந்த வகை கற்றாழையில் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளது. சப்பாத்தி கள்ளி. சப்பாத்தி கள்ளி இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன. காகிதப்பூ, போகன் வில்லியா, தண்டில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்றன. இந்த அக்கையை பாருங்க. ஒப்பன்சியா, சப்பாத்தி கள்ளி. இப்ப மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்னாவது குளம் டேஸ் வாழிடத்திற்கு உதாரணம், நன்னீர் வாழிடம். இலை துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி வேர். நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் நீர். ரோமலெட்டு டூ. சரியா தவறா, தவறு எனில் சரியான விடையை எழுதுக. தாவரங்கள் நீர் இன்றி வாழ முடியும். நீரின்றி வாழும் தாவரங்கள் நீரின்றி வாழ முடியாது. சரிங்களா? தாவரங்கள் அனைத்திலும் பச்சையும் காணப்படும். சரி. தாவரங்களின் மூன்று பாகங்கள் வேர், தண்டு, இலைகள். சரி. மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம். தவறு. மலைகள் நில வாழிடத்திற்கு உதாரணம். சரிங்களா? வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது. தவறு. இலைகள். சரிங்களா? இலைகள் தான் முட்களாக மாற்று அடைந்தது. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சரி. கொடித்த இடத்தை நிரப்புக. புவிப்பரப்பில் நீரின் அளவு 70%. பூமியில் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். ஊன்றுதல் உறிஞ்சுதல் இரண்டும் வேரின் வேலை. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இலைகள். ஆணிவேர் தொகுப்பு இரு வித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது. பொருத்துக. மலைகள் இமயமலை, பாலைவனம் வறண்ட இடங்கள், தண்டு கிளைகள், ஒளிச்சேர்க்கை இலைகள், சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்திலை தாவரங்கள். சரி, இப்ப நம்ம இந்த தாவரங்கள் வாழும் உலகம் அழகு 4 பாடத்தை முடிச்சாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சரியான விடை, சரியா தவறா, கோடிட்டிடம் பொறுத்துக்கு எல்லாரும் நோட்ல எழுதி படிச்சிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.